ஹலோ யூஎஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். சிஜி ட்ரேடர் அப்படின்னா ஆன்லைனில் எக்கச்சக்கமான 3D மாடல்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு செல்லிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற 3D மாடல்ஸை சேல் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற 3D மாடல்ஸை இந்த வெப்சைட்டில் சேல் பண்ணுறதுனால நம்மளால் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியும், அந்த வெப்சைட் வந்து நாம் ஏர்ன் பண்ணுற மணியை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம ஐடியா பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அது கூட ஒரு மெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சிங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ உங்களோட 3D மாடலை இந்த வெப்சைட்டில் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நம்மளால் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியும், இது வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்கும். அந்த மாடலோட ப்ரைஸிங்கை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதாவது அந்த வெப்சைட் வந்து அந்த மாடலோட ப்ரைஸை டிசைட் பண்ண மாட்டாங்க, நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண மாடல் வந்து $40 சேல் பண்ணும்போது அது வந்து எல்லோரும் பை பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் யாராவது அந்த மாடலை பை பண்ணுறாங்க அப்படின்னா, நியர்லி $35 வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட 3D மாடலில் அந்த வெப்சைட்டில் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், அதுக்கப்புறமா நீங்கள் அதை மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதாவது 3D மாடல் சேல் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி சேல் பண்ணுறேன். இப்போ உங்களோட 3D மாடலை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த மாடலை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கான வீடியோ அது, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மாடலை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீலான்சிங் அப்படின்ற அந்த விஷயம் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 3D ப்ராஜெக்டை மற்றவங்களை கிரியேட் பண்ண வைக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரைஸை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 3D ப்ராஜெக்டை ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கான ப்ரைஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா நிறைய பீப்புள்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த ப்ரைஸோட எல்லோரும் லோவஸ்ட் ப்ரைஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது இவ்வளோ லோவஸ்ட் காஸ்ட்டில் இந்த ப்ராஜெக்டை என்னால் முடிச்சு தர முடியும் அப்படின்னு. அதுலேயே யார் லோவஸ்ட் ப்ரைஸுக்கு இந்த ப்ராஜெக்டை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஆர்டிஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அது கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிச்சிங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.